ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படின்றது ஜூன் மந்த் வெயிட் லாஸ் சேலஞ்சுக்குரிய ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அக்கா, சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருங்க அக்கா, நாங்கள் தேவையான பொருளை வாங்கி வச்சு கரெக்டாக ரெடியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மெயினாக ஃபுட்டு வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஜூன் மந்த் டயட் தான் பார்க்க போறோம் நம்ம. ஸோ ரொம்ப நாளாக மே மந்த்து நான் லாங் லீவ் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ரெஸ்ட் அப்படின்றத விட ஒரு ட்ராவலிங், இன்னொன்று நான் கொஞ்சம் படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. என்னோட உடம்புனாலும் சரி, அடுத்து ஒரு வெயிட் லாஸ் அப்படின்றத விட நம்மளோட உடம்பு பற்றி நம்ம என்ன தான் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் பத்தலை. புதுசு புதுசாக ஒன்றுன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நம்மளும் அப்டேட்டாக ஆயிக்குவோம் அப்படின்றதுனால எனக்கு ஒரு 1 month வந்து கேப் தேவைப்பட்டது. இனிமேல் உங்களுக்கு கண்டினியூவாக வீடியோ அப்படின்றது கரெக்டாக வந்துடும். மே மந்தில் வந்து நீங்கள் ஸ்கூல் லீவ் இருந்திருக்கும், ஆஃபீஸ் லீவ் இருந்திருக்கும், உங்களுக்கு வந்து ஹாலிடே மாதிரி இருந்திருக்கும். மேக்ஸிமம் டைமிங் அப்படின்றத நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். ஸ்கூல் பசங்க போகிறாங்க அப்படின்னாலே, இல்லை வீட்டில் இருக்கவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து டைமிங்கை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது தான் பிரச்சனையாக இருக்குது. அதுவும் மெயினாக நைட்டு ஃபுட்டு வந்து டைமிங் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. இந்த 6 to 7 டயத்தில் வந்து நீங்கள் ஃபுட் எடுக்க சொல்கிறீங்க, இதுதான்க்கா எடுக்கவே முடியல அப்படின்றீங்க. ஸோ வெயிட் லாஸில் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வெயிட் லாஸ் அப்படின்றத விட அடுத்து உங்கள் வெயிட் கெயின் வந்து ஆகக்கூடாது. அதுக்கு மெயின் வந்து நம்மளோட லிவரோட ஃபங்க்ஷனை எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அடுத்து வந்து வெயிட் லாஸ் இருக்காது. ஸோ ஈவினிங் 4 o'clock அப்படின்னாலே நம்மளோட லிவர் ட்ராவல் பண்ணிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு டைமிங் ரொம்ப லேட் ஆயிருது அப்படின்றீங்க. ஒரே கண்டிஷன் என்ன, சாப்பிட்டு 3 hours கழிச்சு போய் தூங்குங்க, இல்லை சாப்பிட்டு 1 hour கழிச்சு நல்லா சூடாக இருக்க தண்ணி எடுத்துக்குடிங்க. வார்ம் வாட்டர் கிடையாது, ஹாட் வாட்டர் எடுத்து குடிக்கணும். அப்படி இல்லைன்னா நைட்டுக்குரிய ஃபேக்கட்டி ட்ரிங்க் எடுத்து குடிச்சிக்கலாம். ஸோ நம்ம ரொட்டீனுக்கு வருவோம். இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா, நாங்கள் ஏர்லி மார்னிங் அப்படின்றது ஒரு 4:30 நானும் நிதிஷ் அப்போலாம் எந்திரிச்சிருவோம். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு 10 to 12 இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் டைமிங்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மெயினாக மார்னிங் எந்திரிச்சு 3 hours நீங்கள் ஃபுட்டு அப்படின்றது கண்டிப்பாக எடுத்துடணும். அது மார்னிங்கில் எடுக்கிற ஒரு ஃபுட் அப்படின்றது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்போ நம்ம காலையில் நம்மளோட லிவரில் இன்சுலின் சுரப்பி அப்படின்றது ஹை பிக்கில் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பாடியோட உங்களோட ஸ்கின் க்ளோவிங்கும் வரும், ஹேர் க்ரோத் எல்லாத்துக்குமே சேர்ந்து தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற டயட் அப்படின்றது இருக்கணும். வெறுமனை சீக்கிரமாக உடம்பு குறைக்கிறதோ ஒல்லியாகிறதோ இங்கே பிரச்சனையே கிடையாது. ஈஸியாக இப்படின்றதுக்குள்ளே குறைச்சிட்டு போயிடலாம். பட் ஆனால் அடுத்தவங்களை பார்க்கும்போது நோயாளி மாதிரி தெரியக்கூடாது. அதுக்கு தான் மெயினாக நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டயட்டில் வந்து நியூட்ரிஷன் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். 900 calories to 1300 வரைக்கும் வந்து டயட் ஃபாலோ பண்ணுறவங்க எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கும் கீழே 900 கீழேயும் குறைச்சி டயட் ஃபாலோ பண்ணாதீங்க. ரொம்ப நியூட்ரிஷன் கம்மியாக உணவுகள் கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்ணம் தான் டொக்கூழுவும், அது நல்லாவே இருக்காது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு. ஸோ மெயினாக அதை தான் நான் சொல்வேன். நான் எப்பயுமே வந்து 1200 calories அப்படின்றது எடுத்துக்குவேன். என்னோட வெயிட் லாஸ் அப்படின்றது மேக்ஸிமம் வந்து எக்ஸசைஸ் மூலியமாக தான் இருக்கும். ஃபேட் பேர்னிங் அப்படின்றது நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு வந்து ஃபுட்டு வந்து ப்ரோட்டீன் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபேட் பேர்னிங் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஒரு நாள் வெயிட் லாஸ் 1 kg குறையுது அப்படின்னா வெயிட் மிஷினில் அந்த 1 kgன்றது வாட்டர் வெயிட்டு தான் குறையுமே தவிர உங்களை பாடியோட ஃபேட் வந்து குறையவே குறையாது. பார்க்கறதுக்கு வெயிட் லாஸ் ஆன மாதிரி இருக்கும், ஆனால் உங்கள் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அதுக்கு பேர் ப்ராப்பரான வெயிட் லாஸ் அப்படின்றது கிடையாது. ஸோ நம்ம இந்த வட்டம் ஃபாலோ பண்ண போகிறது 1200 calories தான். நான் வந்து ஜூன் மந்தில் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ டெய்லி வந்து உங்களுக்கு லாகிங் அப்படின்றது 1200 calories எந்த விதமான ஃபுட் எடுக்கணும், அப்புறம் கலோரியோட போடுங்கக்கா அப்படின்னீங்க. கண்டிப்பாக இந்த ஜூனில் கலோரி 1200 calories மார்னிங் ஈவினிங் சேர்த்து எடுத்துடலாம். கலோரியோட உங்களுக்கு டெய்லி விளாக் வந்துடும். மெயினாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சிலரோட சந்தேகங்களை வந்து நம்ம கிளியர் பண்ணணும் இல்லையா. நீங்கள் வந்து கார்ப்ஸ் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றீங்க. அவங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு மனுஷன் சராசரியாக வெயிட் லாஸில் ஒரு 1200 calories எடுக்கிறீங்க. அதாவது 900 calories 1300 calories வரைக்கும் நீங்கள் எடுக்கிறவங்க எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. சித்தாவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து 30 to 40% உங்கள் பாடி வெயிட்லேருந்து ஒரு 40% நீங்க புரோட்டீன் எடுத்தாலே போதுமான அளவு தான் அப்படின்பாங்க. நான் வந்து இப்போ வரைக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு 40 to 50% தான் நான் வந்து ப்ரோட்டீன் எடுப்பேன். ஏன்னா எனக்கு ப்ரோட்டீன் சார்ந்த பொருட்கள் எதுவுமே என்னோட பாடிக்கு செட் ஆகாது. முட்டையோ சிக்கனோ
பருப்பு ஐட்டங்கள் எதுவுமே செட் ஆகாது. ஸோ அதனால் நான் வந்து 40 to 50 தான் வந்து என்னால் ப்ரோட்டீன் வந்து எடுக்க முடியும். அதனால பாதிப்பான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் 40 to 50% எடுத்துக்கலாம். நார்மல் டாக்டர் கேட்டீங்கன்னா ஒரு பர்சனுக்கு அப்படின்னா 0.8 கிராம் எடுக்கணும். பாடி வெயிட் இன்ட்டு 0.8 கிராம் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதே ஜிம் அப்படின்ற போது ஜிம் கோச்சோ இல்லை ஜிம் பர்சனோ கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் பாடி வெயிட் இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ண சொல்லுவாங்க. நான் இப்போ 60 கிலோ இருக்கேன்னா நீங்கள் வந்து 120 கிராம் வந்து ப்ரோட்டீன் எடுத்துட்டீங்கன்னா வெயிட் லாஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்பாங்க. அப்படி எடுத்தாலும் வெயிட் லாஸ் ஆகும், இப்படி எடுத்தாலும் வெயிட் லாஸ் ஆகும். ஸோ மினிமம் 30 மேக்ஸிமம் 120 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் ப்ரோட்டீனோட அளவு. கார்ப்ஸோட அளவு அப்படின்ற போது 225 கிராம்ல இருந்து 325 கிராம் வரைக்கும் நீங்கள் கார்ப்ஸ் எடுத்துக்கலாம் வெயிட் லாஸில் இருக்கும்போது. ஃபேட் அப்படின்றது 44 கிராம்ல இருந்து 77 கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றது ஓகே தான். ஃபைபர் வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக எடுக்க முடியாது, அதே நேரத்தில் அதுவும் அளவுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆண்கள் அப்படின்ற போது அவங்க வந்து 31 கிராம்ல இருந்து 38 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒரு பெண் அப்படின்றவங்க 21 கிராம்ல இருந்து 25 கிராம் எடுத்துக்கலாம். ஃபைபர் ரிச்சான உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். இதை ஏன் மெயினாக சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து அறகுறையா எங்கேயோ ஒன்று ரெண்டா பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் கார்ப்ஸ் அதிகமாக எடுக்கிறீங்க, உங்கள் இதில் ப்ரோட்டீனே இல்லை. அதுக்கு தான் நான் வந்து கிளியராக சொல்லிட்டு டயட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு தான். இது வரைக்கும் டயட் ஃபாலோ பண்ணவங்களும் சரி, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் நான் கிளியராக வந்து கலோரி வந்து போட்டு தான் போட்டிருப்பேன். எந்த ஒரு படிப்பு இருந்தாலும் படிப்பு இல்லாட்டினாலும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கலோரியோட போட்டு போடுறது. இன்னொன்று, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பேசில் மெட்டபாலிக் ரேட் மாறும், பிஎம்ஆர் மாறும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கலோரியை எடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ எனக்கு வந்து 1260 தான் வரும் டயட் ஃபாலோ பண்ணும்போது ஒரு நாளைக்கு நான் எடுத்துக்கிற வேண்டிய உணவுகள் அப்படின்றது. நான் 1200 இல்லை 1100 அது வரைக்கும் எடுக்கலாம். வெறுமனே டயட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க 900 கலோரி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் ஆனால் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 1200 கலோரிக்கு கீழே இறங்காதீங்க. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து டயர்னஸ் கொடுக்கும், பாடி பெயின் வரும். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம். சரிக்கா போதும்க்கா, நீங்கள் வந்து ஃபுட்டுக்கு வாங்கக்கா அப்படின்னு சொல்லுவீங்க. சரி வாங்க, சயின்டிஃபிக்காக பேசினதெல்லாம் போதும், காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். காலையில் எப்பயும் போல் நான் எடுத்துக்கிறது ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கலாம். ஒன்றா ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கோங்க, ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம். ஆம்லா ஜூஸ் எடுக்க முடியாது அப்படின்னா முத நாள் ராத்திரியே 3 லிட்டர் தண்ணியில் சீரகம் சோம்பு வெந்தயம் மூணுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் 1 கிளாஸ் தண்ணியை நீங்கள் கொதிக்க வச்சு நீங்கள் அதை அப்படியே குடிச்சிக்கலாம். அந்த ஊற வச்ச தண்ணியை நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த ஹோல் டே கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். இல்லைக்கா எனக்கு அந்த மாதிரி பிடிக்கல அப்படின்னா மார்னிங்கில் ஃபேட் கட்டட் ட்ரிங்க் இது மாதிரி மட்டும் குடிச்சிக்கலாம். மார்னிங்கில் எடுக்கிறவங்க கருஞ்சீரகமும் ஓமமும் எடுக்கக்கூடாது, எம்டி ஸ்டமக்கில் நம்மளுக்கு அது லிவர் ஃப்ராக்சனே உண்டாக்கிரும், வயிறு வந்து ப்ளோட்டிங் உண்டாகிரும். அதனால் மார்னிங்கில் கருஞ்சீரகம் ஓமம் வந்து எடுக்காதீங்க. மற்றபடி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கு மார்னிங்கும் சரி நைட்டும் சரி ஒரே ஃபேட் கட்டட் ட்ரிங்க் நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். சீரகம் வெந்தயம் சோம்பு கொள்ளு ஃப்ளாக்ஸி அதுக்கப்புறம் பட்டை எடுத்துக்கலாம். ஸோ பட்டையும் ஃப்ளாக்ஸீடும் நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃப்ளாக்ஸீடு வந்து அரைச்சி நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி விழு விழு ஜெல்லாக இருக்கும். பட் கண்டிப்பாக ஃப்ளாக்ஸீடு எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் எடுத்துக்கோங்க வெயிட் லாஸில். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஜிங்க் வேணும், இன்னொன்று அடுத்து கொஞ்சம் ப்ரோட்டீனும் வேணும். அது ரொம்ப கொஞ்சம் முக்கியமாக இருக்கிறது வந்து ஃப்ளாக்ஸீடு தான். அது மாதிரி ஃப்ளாக்ஸீடு வெந்தயம் இதெல்லாம் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு சீரகம் கொள்ளுலாம் உடம்பு வந்து சூடை இன்க்ரீஸ் பண்ணிடும். அது மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலும் வெயிட் லாஸில் உணவுகள் கம்மியாக எடுக்கும்போது நம்ம பாடி வந்து ஹீட் ஆகும். ஸோ ஹீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணும்போது நம்ம ஹீட்டை தணிக்கிறது மாதிரி தான் வந்து உணவுகள் எடுத்துக்கணும். அதுக்கு தான் வந்து நான் வெந்தயம் எடுக்க சொல்கிறது, சோம்பு எடுக்க சொல்கிறது, இந்த ஃப்ளாக்ஸீடு இதெல்லாம் நம்ம வந்து ஈக்குவலாக ஆட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எல்லாமே 50 கிராம் எடுத்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீடும் பட்டை மட்டும் 10-10 கிராமுக்கு எடுத்துக்கோங்க, போதுமானது. இது ஏற்கனவே நான் தனியாகவும் வீடியோ போட்டிருக்கேன், 100 டேஸ் சேலஞ்சிலையும் இருக்குது, நைட் ஃபேட் கட்டட் ட்ரிங்க்கு கூடிய வீடியோவும் இருக்குது. நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அடுத்து மார்னிங் ஃபுட் அப்படின்றது எப்போவுமே நான் ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். மார்னிங்கில் நீங்கள் எடுக்கிற ப்ரோட்டீன் ரிச் உணவுகள் அப்படின்ற போது கம்பு எடுத்துக்கலாம், ராகி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் சொன்னதான் கம்பு ராகி கருப்புளுந்து நம்ம இந்த மூணுமே மேக்ஸிமம் என்ன ஃபாலோ பண்ணுறவங்க பொடி வச்சுருந்துருப்பேங்க. ப்ரோட்டீன் மட்டும் நம்மளுக்கு தேவை கிடையாது, எல்லா விதமான சத்துக்களும் வேணும். கருப்புளுந்தில் தான் 100 கிராமில் வந்து அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது, 35 கிராம் இருக்குது. ஆனால் அதே அளவு அதில் கார்ப்ஸும் இருக்கிறதுனால அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஃபுட்டை வந்து அதிகமாக வந்து யூஎஸில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் யூஎஸ் டயட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு இருக்கவே இருக்காது, மெயினாக அந்த கருப்புளுந்து இருக்கவே இருக்காது, அது வெயிட் கெயினுக்கு தான் இருக்கும். அது வெள்ளை உளுந்தா எடுத்தால் தான் வெயிட் கெயினுக்கு வந்து உதவும். கருப்பு உளுந்து அப்படின்றது வெயிட் லாஸ்க்கு ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும், கண்டிப்பாக வாரத்தில் அதுவும் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. ஸோ ராகி கூழ் எடுத்துக்கிறது, கம்பு கூழ் எடுத்துக்கிறது, அது மாதிரி கருப்பு உளுந்து கூழாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் வாரத்தில்
ஒவ்வொரு நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து அடை தோசை எடுத்துக்கலாம். அந்த பருப்பு ஐட்டங்கள் அப்படின்றது நீங்கள் ஏற்கனவே வீட்டில் வச்சுருப்பீங்க, அதனால் பிரச்சனையே இருக்காது. பச்சைப்பயிர் எடுத்துக்கிறது, எப்பயும் போல் முளக்கட்டின பச்சைப்பயிர் டெய்லி எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் ஊற வச்ச நட்ஸ் அப்படின்றபோது மார்னிங்கில் பாதாம் பருப்பு ஊற வச்சதை அந்த எடுத்துக்கிறது, இல்லை இதெல்லாம் எனக்கு வாங்க முடியாதுக்கா காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்றவங்க கருப்பு உலர்ந்த திராட்சை இருக்கு இல்லையா, அது 10 ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து கால் கிலோ ஒரு 38 ரூபாய் அந்த மாதிரி தான் வரும். அது நீங்கள் 1 மந்த்துக்கு எடுக்க கரெக்டாக இருக்கும். அது மாதிரி அத்திப்பழம் ஊற வச்சு ட்ரை எடுத்து நீங்கள் ஊற வச்சு அது சாப்பிட்டுக்கலாம். இந்த மார்னிங்கில் 3 நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். மார்னிங்கில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னால் பண்ண முடியல டல்லாகுது எனர்ஜி அப்படின்றப்போ இந்த கருப்புலந்த திராட்சை ஊற வச்சு அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்லா எனர்ஜிட்டிக்காக இருக்கும், ஸ்கின் நல்லா க்ளோவிங் கொண்டு வரது கருப்பு உலர்ந்த திராட்சை தான். அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் ஃபுட் அப்படின்றது ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும்போது ஒரு நாள் பன்னீர் எடுத்துக்கலாம், ஒரு நாள் வந்து காளான் எடுத்துக்கலாம், சாலட் மாதிரி எடுத்துக்கிறது, கருப்பு சுண்டல் எடுத்துக்கிறது, வெள்ளை சுண்டல் எடுத்துக்கிறது. பருப்பு ஐட்டங்கள் அப்படின்றபோது ஒரு 4 பருப்பு வந்து மெயினாக வாங்கி வச்சுக்கோங்க. பச்சைப்பயிர், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் எடுத்துக்கிறது, கிட்னி பீன்ஸ். ஸோ கிட்னி பீன்ஸில் வந்து எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஜிங்க், மெக்னீஷியம் அப்படின்றது கிட்னி பீன்ஸில் இருக்கும். ஸோ கிட்னி பீன்ஸே வந்து 2-3 ரகங்கள் இருக்குது, லைட் கலர் இருக்குது, டார்க் கலர் இருக்குது. ஸோ எனி ஒன் எந்த கலராக இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். சாலட் அப்படின்ற போது நம்மளுக்கு மேக்ஸிமம் வெங்காயம், தக்காளி, கொடமிளகா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன் வந்து வெறுமனை பருப்பு மட்டும் எடுக்காமல் பருப்பை வேக வச்சது சாலட்டாக ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறேன்னா, பருப்பு மட்டும் நீங்கள் டெய்லி எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆயிரும். அது கூட வெங்காயம், தக்காளி, இந்த குடை மிளகாய் இதெல்லாம் வந்து ராவாக எடுக்கும்போது ஃபைபர் கண்டன் அதிகமாக இருக்கும், வாட்டர் கண்டன் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக ஜீர்ணிச்சிரும், அந்த ப்ளோட்டிங் வராது, கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகாது. அதனால தான் சாலட் மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு மெயினாக சொல்கிறது காரணமேவும். மத்தியான சாப்பாட்டுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் எடுத்துக்கிற ரைஸ் அப்படின்றது நார்மல் ரைஸ் எடுத்துக்கலாம். ஆனால் ரைஸ் ஒரு பவுல் எடுத்திங்கன்னா காய்கள் 2 பவுல் இருக்கணும், 1 முட்டை எப்பயுமே வேக வச்சது எடுத்துக்கலாம், இல்லை ஆம்லேட் எடுத்துக்கலாம், எனி ஒன் எடுத்துக்கலாம். காய்கள் எப்படிக்கா எடுக்கணும் அப்படின்றபோது 1 நீர்க்காய் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நார்மலாக ஸ்வீட் காய் எது வேணால் எடுத்துக்கலாம். வெறுமனே டயட் மட்டும் ஃபாலோ பண்ணுறவங்க எந்த விதமான கிழங்கு ஐட்டங்களும் எடுத்துக்காதீங்க. ஸோ எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உருளைக்கிழங்குலாம் வேக வச்சு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ஹேர் ஃபால் அதிகமாகுது அப்படின்னா காலையில் ஃபுட்டில் எப்போயுமே டெய்லி ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் கொண்டு வரும், ஷைனிங் கொண்டு வரும். சுரக்காய் எடுத்துக்கிறது, வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி எடுத்துக்கிறது, பீக்கங்காய், சவ் சவ் இதெல்லாம் வாரத்தில் ஒவ்வொரு காய் ஒவ்வொரு நாள் எடுத்துட்டிங்கன்னா அடுத்து அவரைக்காய், வெண்டைக்காய், கோவக்காய் இந்த காய்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கும் ஈஸியாக இருக்கும், அதே நேரத்தில் பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீனி அவரைக்காய் இதெல்லாம் நீங்கள் எடுக்கவே கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது மாதிரி முடிஞ்சா வாரத்தில் 4 நாளைக்கு கீரை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ கீரையிலேயே நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் இருக்குது, ஆனால் மற்ற உணவுகளை கம்பேர் பண்ணும்போது கீரை 100 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.5 கிராம் வந்து ப்ரோட்டீன் இருக்குது கீரையில். முட்டைக்கோஸ், வெயிட் லாஸில் முட்டைக்கோஸ் ரொம்ப முக்கியம். ஆனால் வந்து அது முக்காவாசி யாருக்குமே பிடிக்காது, வேறு வழியே கிடையாது. வாரத்தில் 2-3 நாள் எடுத்துக்கோங்க. ஆனால் இப்போ தைராய்டு இருக்கவங்க மேக்ஸிமம் முட்டைக்கோஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் எடுத்துக்க வேண்டாம். சாதம் அப்படின்ற போது நீங்கள் வீட்டில் சாதம் வடித்த ஒயிட் ரைஸ் 100 கிராம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிறுதானிய அரிசிகள் டெய்லி ஒரு அரிசி எடுத்துக்கலாம், இல்லைனா கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிறது, மாப்பிளசம்பா அரிசி எடுத்துக்கிறது, எனி ஒன் ஒரு ரைஸ் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ரைஸே பிடிக்கலக்கா அப்படின்றவங்க நீங்கள் வந்து காய்கள் 2 பங்கு 3 பங்கு எடுத்து சாப்பிட்டுட்டு அதில் நீங்கள் ஒரு முட்டையும் சேர்ந்து எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ் மெயினாக சொல்லணும், அக்கா 4 மணி ஆகிட்டா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலக்கா, பகல் ஃபுல்லாக பட்டினியாக இருந்தேன் ஆனால் 4 மணி ஆகிட்டா என்னால் வந்து ஸ்நாக்ஸ் கண்ட்ரோல் இல்லை, பழத்தை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்கிறது அப்படின்றீங்க. மார்னிங் ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்றவங்க என்ன பண்ணிக்கலாம், மோர் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பல வகைகள் எடுத்துக்கலாம். மெயினாக பல வகைகள் அப்படின்றபோது நான் சொல்கிறது வாட்டர் மிலன் எடுத்துக்கிறது, அன்னாச்சி பழம் எடுத்துக்கிறது, கொய்யாப்பழம், ஆப்பிள் எடுத்துக்கலாம். மெயினாக அன்னாச்சி பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கும் போது நம்மளுக்கு அந்த ப்ளோட்டிங் வராது, வயிறு குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உள்ளே இருக்க அந்த ஆர்கனை சுற்றி இருக்க ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலையில் ஒரு பழங்களை எடுத்துட்டிங்கன்னா ஈவினிங் 4 மணிக்கு எடுக்கிறது வந்து நீங்கள் சுண்டல் வகைகளை வேக வச்சு எடுத்துக்கலாம், பருப்பு வகைகளை. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வேக வைக்கலாம் டைம் கிடையாது, நான் ஆஃபீஸ்
கொண்டு போனோம் அது வந்து ஒரு மாறி ஆயிருது அப்படின்றவங்க வேர்க்கல்ல வறுத்த வேர்க்கல்ல இருக்கும் அப்படி இல்லைன்னா மஞ்சப்பட்டாணி உப்பு கடலை சொல்லுவாங்க இல்லையா அது எடுத்துக்கலாம் எடுக்கிற அளவு அப்படின்றது 30 கிராம் தான் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா 20-25 கவுண்டிங்ல நீங்க எடுத்துக்கோங்க ஸோ இதுனா டக்குன்னு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டாலும் நல்ல ஃபில்லிங்கா இருக்கும் இது கொஞ்சம் சாப்பிட்டாலுமே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்றவங்க ஒன்று பிளாக் காஃபி எடுத்துக்கலாம் எந்த விதமான சுகருமே நீங்க பிளாக் காஃபில ஆட் பண்ணாதீங்க சுக்குமல்லி காஃபி தைராய்டு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்க நீங்க சுக்குமல்லி காஃபி டெய்லி வந்து ஈவினிங்ல எடுத்துக்கோங்க பிளாக் காஃபி வந்து நார்மல் வெயிட் லாஸ்க்கு நீங்க எடுத்துக்கலாம் பட் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கவங்க சுக்குமல்லி காஃபி எடுத்துக்கோங்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னா நம்ம தைராய்டு பிளாடர் வந்து கால்சியம் டிஃபிசிஸ்னால கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அதனால மெயினாக வந்து சுக்கு மல்லி காப்பியாகவே ஈவினிங் 4 மணிக்கு எடுத்துக்கோங்க இது கூட சேர்ந்து நல்லா ஹாட்டாக எவ்வளோ குடிக்க முடியுமோ குடிச்சுக்கோங்க நைட்டு ஃபுட்டு அப்படின்றது நாங்கள் எங்கள் வீட்டில் 6 மணிக்கெலாம் மேக்ஸிமம் முடிச்சுக்குவோம் நிதீஷ்க்கு நாங்கள் வந்து பருப்பு வகையில் சாலட்டாக செஞ்சு சாப்பிட்டுட்டு அவன் 6 மணிக்கு வந்து ஸ்கேட்டிங் கிளாஸ் போயிடுவோம் நானும் நிதீஷ் அப்போலாம் மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குவோம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சிறுதானிய அரிசியில் செஞ்ச இட்லி தோசை எடுத்துக்கிறது அடை தோசை எடுத்துக்கிறது சப்பாத்தி எடுத்துக்கிறது சப்பாத்தி கூட காய்கள் எடுத்துக்கோங்க டெய்லியுமே சப்பாத்தி எடுக்கணும் அப்படின்றது நினைக்காதீங்க வாரத்தில் ஒரு நாள் சப்பாத்தி எடுத்துக்கோங்க நான் மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணுறது ராத்திரிக்கு ஒரு நாள் சப்பாத்தி எடுத்தீங்கன்னா ஒரு நாள் சூப் எடுத்துக்கோங்க ஒரு நாள் பழங்கள் எடுத்துக்கோங்க பழம் சாப்பிட்டா தொண்டை ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு பழம் சாப்பிட்டா ஒரு மாதிரியா தான் இருக்கும் அது 7:30க்கு மேலே பழங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க 7:30க்குள்ளே வந்து நைட்டு டிஃபன் அப்படின்றத முடிச்சுக்கோங்க வெயிட் லாஸில் அதுக்கு மேலே பசிக்குமே அப்படின்னா தண்ணி குடிச்சுக்கோங்க வேறு வழியே கிடையாது இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வராதா வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ராத்திரிக்கு எடுக்கும்போது கண்டிப்பாக தோசையில் எண்ணெய் ஊற்றக்கூடாது அது மெயின் ஒரு தோசை எடுத்தீங்கன்னா காய்கள் நிறையா வச்சு எடுத்துக்கோங்க இட்லி எடுத்துக்கலாம் இடியாப்பம் எடுத்துக்கலாம் ஆனால் ராத்திரிக்கு பொங்கல்லாம் எடுத்துடாதீங்க வெயிட் லாஸில் அது வந்து நம்மளுக்கு செரிமானம் ஈஸியாக இருந்தாலும் வெயிட் லாஸ் பண்ண கூடாது உங்களுக்கு வெயிட் வந்து ரொம்ப ஸ்டப்பனாக அப்படியே நிற்கிற மாதிரியே தெரியும் டக்குன்னு ஒரு வெயிட் லாஸ் வேணும் அப்படின்னா நைட்டு ஃபுட்டை எந்த அளவுக்கு லிக்யூடாக எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு லிக்யூடாக எடுத்துக்கோங்க ஹெவி ஃபுட்டாக எடுக்கவே எடுக்காதீங்க ஸோ நாங்கள் இந்த விட்டு பிளான் பண்ணது 6 மணி தான் 6 மணி இல்லை நாங்கள் வந்து நைட்டு ஃபுட்டை சாப்பிட்றணும் அப்படின்ட்டு தான் ஸோ உங்களோட டயத்துக்கு கன்வின் படி நீங்கள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி அதிகமாக கேட்குறது நான் நைட் ஷிஃப்ட் போகிறேன் பகல் ஷிஃப்ட் போகிறேங்க்கா வர்றதே 11 மணிக்கு வரேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமிங் சொல்கிறீங்க நீங்களாவது சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் முடியல அப்படின்றவங்க ஒன்று இன்ஸ்டாகிராமில் வாங்க அங்கே வந்து சார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து டைமிங்கோட சொல்கிறேன் எப்படி பண்ணலாம் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு சிலர் வேறு மாதிரி நீங்கள் கூட ஃபாலோ பண்ணியிருக்கலாம் அப்படி ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது அடுத்து உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததுக்கா அப்படின்னா அது அடுத்தவங்களுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லாருமே இதை தான் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல ஒவ்வொருத்தரோட பாடி கண்டிஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ மெயினாக வாங்க வேண்டிய பொருட்கள் அப்படின்றது அப்பப்போ பக்கத்தில் போய் காய்கறிகள்லாம் மொத்தமாக வாங்கி வச்சுக்காதீங்க ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு அப்படின்றது பண்ணவே பண்ணாதீங்க அது மாதிரி பழமும் அப்படி தான் நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் டயட் ஃபாலோ பண்ணுறேன் பழம் அதிகமாக வாங்கணும்னு கேட்டால் கிடையாது ஜூஸாக போட்டு குடிக்காமல் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க திராட்சை வாங்கலாம் கருப்புள் வந்த திராட்சை அதெல்லாம் 100 கிராம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது ஸோ ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் எதுவும் வாங்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது அடுத்து நிறையா கேட்குற கேள்வி சொரக்காய் பெருசாக வாங்கிட்டேங்க்கா 4 நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குக்கா கட் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க பெருசாக வாங்கிட்டால் கட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து சொரக்காய் கூட்டாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு வந்து பொரியலாக செஞ்சு சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணால் மறுநாள் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு மேலே கட் பண்ண காய்களை 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணி வச்சு சாப்பிட்றது பிரயோஜனமே கிடையாது அதோட பலன்கள் அப்படின்றது இருக்காது அது வேஸ்ட்டு தான் உங்களோட லைஃப் ஸ்டைல் என்னமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னா தான் வந்து வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு போர் அடிக்காது இன்னொன்று கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் எதையுமே தொடர்ச்சியாக லாங்காக ஃபாலோ பண்ணால் தான் ஒரு நல்ல ரிசல்ட் வந்து நம்ம கொண்டு வர முடியும் நாளைக்கு அப்படின்றது எக்ஸசைஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும் எக்ஸசைஸ் அப்படின்றது தனி செக்மெண்ட்டாக 12-week சேலஞ்ச் மாதிரி நம்ம போடலாம் அப்படின்னு தான் இருக்கேன் ஏன்னா 3 மந்த்துக்கு கண்டினியூவாக நான் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி வீடியோ போடுங்கக்கா அப்படின்னீங்க வீக்லி செவ்வாய்க்கிழமை வந்து எக்ஸசைஸ் வீடியோ வரும் அதை நீங்கள் கண்டினியூவாக 6 நாள் ஃபாலோ பண்ணி 1 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் எக்ஸசைஸ் மட்டும் வீக்லி வீடியோ வரும் அதுக்குரிய சேலஞ்சும் சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு ஸோ ஃபுட் பிளாக் அப்படின்றது அது வந்து புதன்கிழமை June 1st கரெக்டாக 1200 கலோரியில் உங்களுக்கு டெய்லி வந்துடும் ஸோ நாளைக்கு எக்ஸசைஸ் வீடியோவில் பார்க்கலாம் தேவையான பொருட்கள் வாங்கி வச்சுக்கோங்க தேவையான பொருட்கள் வாங்கி வைக்கணும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம டயட் ஃபாலோ பண்ணிக்கலாம் அழகாக வெயிட் லாஸும் பண்ணலாங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை உங்களுக்கு சந்திக்கலாம்